உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம் புத்தா நகரில் உள்ள ஜேவாரில் நொய்டா சர்வதேச விமான நிலையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். போக்குவரத்து தொடர்பை மேம்படுத்தவும் விமான போக்குவரத்து துறையை எதிர்காலத்திற்கு தயார்படுத்தும் வகையிலும் இந்த விமான நிலையம் உருவாக்கப்பட உள்ளது. माननीय श्री केशव प्रसाद मौर्य जी, माननीय नगर विमानन मंत्री भारत सरकार, माननीय श्री ज्योतिरादित्य सिंधिया जी और मंच पर आसीन समस्त मंत्रीगण, माननीय सांसद, माननीय विधायक गण का भी हृदय से स्वागत करती हूं। चाहती हूं एक बार जोरदार तालियों से आप सभी का स्वागत करें। मैं सबसे पहले माननीय मुख्यमंत्री माननीय श्री योगी आदित्यनाथ जी से अनुरोध करूंगी कि हम सब की ओर से अंग वस्त्र माननीय प्रधानमंत्री महोदय को भेंट कर उनका स्वागत करें और आप अपने उद्घोष, जय घोष और तालियों से उनका स्वागत करेंगे। तालियां बजाएं, तालियां आपकी आवाज है। वृंदावन बांके बिहारी लाल की प्रतिमा उपहार स्वरूप भेंट की जा रही है माननीय प्रधानमंत्री महोदय को। मेरे साथ बोलिए, वृंदावन बिहारी लाल की। बहुत बहुत स्वागत, अभिनंदन। वास्तव में आज उत्तर प्रदेश में एक नए युग का प्रारंभ हो रहा है। एशिया का सबसे बड़ा एयरपोर्ट नोएडा इंटरनेशनल एयरपोर्ट, नोएडा अथॉरिटी, ग्रेटर नोएडा अथॉरिटी, यमुना अथॉरिटी और उत्तर प्रदेश सरकार के सहयोग से निर्मित किया जाने वाला एयरपोर्ट, जो अपनी विशेषताओं के माध्यम से भारत में विलक्षण होगा, पूरे विश्व में क्षमता और विस्तार के माध्यम से ये चौथा स्थान रखेगा और अपनी क्षमता विस्तार के माध्यम से वास्तव में आने वाले समय में ये उत्तर प्रदेश का परिदृश्य बदल देगा। உத்தரப்பிரதேசத்தில் அண்மையில் தொடங்கப்பட்ட குஷிநகர் விமான நிலையம், அயோத்தியாவில் கட்டப்பட்டு வரும் சர்வதேச விமான நிலையம் உள்ளிட்ட புதிய சர்வதேச விமான நிலையங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பன்முக வளர்ச்சிக்கு சான்றாக இருக்கிறது. நொய்டா விமான நிலையம் தில்லி தலைநகர் பிராந்தியத்தின் இரண்டாவது சர்வதேச விமான நிலையமாக இருக்கும். இது இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் நெருக்கடி குறைவதற்கு உதவும். இதன் அமைவிடம் காரணமாக தில்லி, நொய்டா, காசியாபாத், அலிகார், ஆக்ரா, ஃபரிதாபாத் மற்றும் அருகில் உள்ள பகுதிகள் உள்ளிட்ட நகரங்களின் மக்களுக்கு சேவை புரியும். வடக்கு இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து நுழைவாயிலாக இந்த விமான நிலையம் இருக்கும். இதில் உள்ள சரக்கு முனையம் 20 லட்சம் மெட்ரிக் டன் திறன் கொண்டதாக அமைக்கப்படுகிறது. பின்னர் இது 80 லட்சம் மெட்ரிக் டன் திறன் கொண்டதாக விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் 5 சர்வதேச விமான நிலையங்களை கொண்ட ஒரே மாநிலமாக உத்தரப்பிரதேசம் மாறவுள்ளது.